அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஒரு சாயந்தரம் நேரம் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு டிஃபன் மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். அதே கரண்டி ஆறில் கடலை மாவு ஒரு கரண்டி, மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மிளகாப்பொடி எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து சோடா உப்புங்க, இது சோடா, இது உப்பு, தேவையான அளவுக்கு சால்ட்டு, நம்ம சோடா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது தண்ணியை விட்டு கலக்கிக்கலாம். நம்ம வந்து விசுக்கு வச்சு கலக்கிக்கலாம். நல்லா சால்ட்டு கரெக்டாக இருக்க பார்த்து சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் சால்ட்டு இந்த பதத்துக்கு கலக்கிக்கலாம். இதுக்கு செக் பண்ணி பார்த்தேங்க, சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் சால்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய் வடியில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுன்னு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பூந்தி ரெடி ஆகிடும். இங்கே வறுத்தெடுத்துக்கலாங்க. நமக்கு பேக்கரி ஸ்டைல்லையே நமக்கு பூந்தி கெடுச்சிடும். இது எல்லாமே வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம போட்டுட்டு இப்படி ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. அப்புறம் கூட இது நாம் எடுத்து போட்டுக்கலாம். இது கடைசியாக போடுறேன். எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுட்டு அடுத்த சிம்மில் வச்சுட்டு இப்படி கிட்ட பிடிங்க. மேலே பிடிச்சிங்கன்னா அது எண்ணெயெல்லாம் கை மேலே எரியும். அப்புறம் கடைசியாக அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க கரண்டியில். இதை நம்ம தேய்ச்சோன்னா இந்த பூந்திக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நமக்கு. கிட்ட பிடிச்சி சேர் போட்டிங்கன்னா இப்போ நம்ம கை மேலே கூட எண்ணெய் தெரியாது. இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்க போட்டுட்டு அப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுங்க. வச்சோன்னா சீக்கிரம் கலர் மாறிடும் பூந்திக்கு. இது வறுத்தாச்சுங்க. இப்போ வேர்க்கடலை ஒரு பிடி சேர்த்துக்கலாம். இந்த கலர் மாற வரலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை வறுத்தாச்சுங்க. வேர்க்கடலை வறுத்தாச்சுங்க. இதில் சேர்த்துக்கலாம் இதுவும். அப்புறம் நம்ம இது கொப்பரை தேங்காய் தாங்க. இது கொப்பரை தேங்காய், அப்புறமா பூண்டு பல், அப்புறமா பூண்டு பல், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோ இதோட சேர்த்துக்கலாம். இது கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து பொட்டுக்கடலை தான். இதுவும் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக மிளகாப்பொடி தூவிக்கலாங்க. நம்ம அந்த பூந்திக்கு தான் மிளகாப்பொடி சேர்த்தோம். இதெல்லாம் காரம் இல்லாமல் இருக்கும், அதனால காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலக்கிக்கலாங்க. சவுண்ட் பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு.
அரை செஞ்சு குழந்தைங்களுக்கு சாயந்தரத்த டைமில் இந்த மாதிரி ஒவ்வொரு பவுல் போட்டு கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.